இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இன்னொரு கிருப நேரம் நிகழ்ச்சியிலே உங்கள் எல்லோரையும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நான் இதில் வர்ற எல்லா மகிமை கனம் துதி எல்லாவற்றையும் கர்த்தராகிய தேவனுக்கே நான் வழங்குகிறேன். ஏனென்றால் நான் கிறிஸ்துவுடன் கூட மரித்தேன், அடக்கம் எண்ணப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்து இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்ற சிந்தையிலே இருக்கிறேன். இதான் தேவனுடைய சத்தியம், இதான் தேவனுடைய பார்வையிலே இனி நான் அல்ல, கிறிஸ்து இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறபடியால், அந்த வேதவசனம் கண்ணாடியா ஒரு மிரராக இருக்கிறபடியால், அந்த மிரர் எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுகிறதோ அதையே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், பேசுகிறேன், பிழைக்கிறேன். ஆமென். தட் இஸ் த பெஸ்ட் திங்ஸ் டு டூ. ஆண்டவர் வார்த்தை உங்களை பற்றி என்ன சொல்லுகிறதோ அதையே ஏற்றுக்கொண்டு அப்படியாக இருக்கிறேன் என்று அக்செப்ட் பண்ணி நடக்கிறதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். ஸோ இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் இன்னொரு கிருப நேரம் நிகழ்ச்சியிலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகிறேன். தயவு செய்து இதை உலகம் முழுக்க நீங்கள் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். இரண்டு ஐந்து நற்செய்தி, உலகத்துக்கு வந்த ஒரே ஒரு மருந்து, ஒரே ஒரு விடுதலை, வேறு ஒன்றுமே இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய நற்செய்தி மாத்திரமே, நற்செய்தி மாத்திரமே என்று அண்டர்லைன் பண்ணி அறுதியாக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. உலகத்தில் வேறு எங்கேயும் ஒரு நற்செய்தி அல்ல, இப்படிப்பட்ட ஒரு நற்செய்தி அல்ல, இருக்கவில்லை. ஏனென்றால் அந்த கிறிஸ்துவின் நற்செய்தியின் சாராம்சம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து வந்து மனுஷ குலத்தின் இடத்தை தான் எடுத்து அவங்களுக்கு உள்ள வேண்டிய அடிகள் தண்டனைகள் எல்லா பலிகளையும் செலுத்தி முடித்து தன்னுடைய அதே தெய்வத்துவத்தின் மகனாக இருக்கிற அந்த அந்த அந்தஸ்தை அவரை விசுவாசிக்கிற எல்லோருக்கும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அவரை விசுவாசித்திருக்கிறோம். விசுவாசம் என்ன? அவர் வந்து எனக்காக செய்து முடித்தார். நான் கேட்காமல், எதிர்பார்க்காமல், நான் வேண்டிக் கொள்ளாமலே தன்னைத்தானே எங்களுக்கான பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்து எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்து எங்களுக்காகவே நரகத்துக்கு சென்று பிசாசின் துறைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள் எல்லாவற்றையும் முறிந்து கொண்டு மரணத்தை ஜெயமாக விழுங்கி பாவத்துக்கான முழு பலியையும் செலுத்தினபடியால அவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்த பொழுது உங்களையும் என்னையும் தன்னுடைய மகனாய், சகோதரனாய், பிதாவுக்கு மகனாய், மகளாய் அவர் மாற்றி இருக்கிறார். இவை யாவும் நற்செய்தி என்ற இதுக்குள் முடிவு பெற்றாயிற்று. இதை விசுவாசிக்கும் பொழுது இவை யாவும் உங்களுக்கு வந்தாயிற்று என்று அறிகிற அறிவு தான் அப்சல்யூட் நாலேஜ், எபிக்னோசஸ். இதுதான், இது கூட்ட முடியாத, குறைக்க முடியாத, பெர்ஃபெக்ட், முழுமையடைந்த ஒரு சத்தியமா இருக்கிறது. இந்த சத்தியத்தை நீங்கள் அறியும் பொழுது இந்த சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தரே மேய்ப்பராக இருக்கிற நான் காட்சியடையேன், அவர் என்னுடைய மேய்ப்பர், ஒரு நல்ல ஆட்டிடேன், நான் அவருடைய ஆடா இருக்கிறேன்ன்றது அப்சல்யூட் ட்ரூத் அல்ல. அது ஒரு தொடக்க புள்ளியா இருக்கிறது, ஒரு ஆரம்பகால குழந்தை கொடுக்குற பேபி மில்காக இருக்கிறது. ஆனால் வளர்ந்து வர்றவன் அறியோனும், நான் பிதாவுடைய, சர்வத்தையும் படைத்த சிருஷ்டி கர்த்தருடைய சொந்த மகனாய், மகளாய் இருக்கிறேன். கிறிஸ்துவை போலவே அவருக்கு ஒப்பா இருப்பதற்கன்றே நான் என்னை அழைத்தவன், உண்மை உள்ளவர் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ இதுதான் அப்சல்யூட் ட்ரூத். ஓகே, நீங்கள் நான் நேற்று முந்தின கண்டு மூன்று நாட்களாக எபிரேயரில் இந்த பகுதிகளை எடுத்து நான் உங்களுக்கு வாசித்து கொண்டு வருகிறேன். உங்களோடு சேர்ந்து நானும் எக்ஸைட்டட் ஆகிற இந்த வசனங்களை காணும் பொழுது, இந்த வசனங்கள் கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு என்னென்ன வந்தாயிற்று என்பதை காண்பிக்கிறது. நாங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் எங்களை தன்னுடைய மகனாய், மகளாய் மாற்றிவிட்டார். தன்னுடைய சொந்த மகனாய், மகளாய் மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் இன்னொரு கிறிஸ்தவனை காணும் பொழுது வாசிப்போமா? ஒன்று கொரிந்தியர், எபிரேயரையும் எடுத்து வைங்கோ, ஒன்று கொரிந்து வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. தயவுசெய்ய பண்ணிக்கொள்ளுங்கள். நிச்சயமாய் நூற்றுக்கு நூறு வீதம் இந்த வசனங்கள் உங்களை ஊன்றக்கட்டும், பரிசுத்த வாங்கிடத்தில் உண்டாயிருக்கிற சுதந்திரத்தில் உங்களை பங்கடைய வைக்கும். ஹல்லேலூயா. சகோதரரே, ஒன்று கொரிந்தியர் இரண்டாம் அதிகாரம். சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாய் வரவில்லை. திரும்பி வாசிக்கிறேன். சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனத்தோடோ ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை, ஹல்லேலூயா, சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தார். பாருங்க அந்த மைண்ட் செட் ஆஃப் போல். இதாலாம் அந்த 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 மனுஷன், தேவ மனுஷன், சபைக்கான அத்தனை வெளிப்பாடுகளையும் தேவன் அவருக்கூடாக வெளிப்படுத்தினேன்டா. போலின்ற மைண்ட் செட் தேவன்ற மைண்ட் செட்டுக்கு ஏற்ற விதமாக இருந்தது. அவருடைய சிந்தை தேவன்ற சிந்தைக்கு ஏற்ற விதமாக இருக்கிறது. என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தார். ஒரு மனுஷனை பார்க்குறீங்களா? ஒரு போனகேன் கிறிஸ்தவனை பார்க்குறீங்களா? நீ பார்க்கும் பொழுது உங்களுக்கு, அவனை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒன்றே ஒன்று, கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும்
அவனுக்குள் அறியாதிருக்க தீர்மானிக்க வேணும். ஹல்லேலூயா. அவனுடைய சரிப்புள்ள எல்லாவற்றுக்கும் ஜேசு கிறிஸ்துவை பலியாக அவனுக்கு இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியும் பொழுது, அவனுக்குள் பார்க்கும் பொழுது தெய்வத்துவத்தையே உங்களால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இதனப்பா லண்டன் பட்டணத்தில் அந்த காலத்தில் இருந்த பெரிய பெரிய பிரசங்கிமா இந்த உலகத்தில் பெரிய எழுப்புதல் உண்டாயிட்டான் லண்டன் பட்டணத்தில். எப்படி என்றால், அந்த நாளில் இருந்த பேர் மறந்தவன் அந்த மேன் ஆஃப் காட், லண்டன் அந்த நாளில் ரொம்ப பின்தங்கின இடமாயும் விபச்சாரிகள் நிறைந்த இடமாயும் பிட் பாக்கெட்டுகள் கல்ல அந்த சார்ஸ் டிக்கின்ஸ் கதைகள் வாசிச்சிங்கன்னா தெரியும், ஒலிவர் ட்விஸ்ட் என்ற போன்ற கதைகளை வாசிச்சிங்கன்றால் அந்த காலத்தில் லண்டன் சிச்சுவேஷன் விளங்கும். விபச்சாரிகளும் வேசிகளும் கல்லரும் திருடரும் பிட் பாக்கெட்காரரும் எல்லாம் கொலகாரரும் தான் நிரம்பின பட்டணமாய் அந்த நாளில் லண்டன் இருந்தது. ஆனால் அந்த இந்த பாஸ்டர் கிருவே பிரசங்கித்தார். இந்த ஒவ்வொரு நாளைக்கு 10-15 சர்வீஸ் நடக்குமா, ஒவ்வொரு சர்வீஸ்லையும் குறைஞ்ச 20,000 சனம் பெறுமா அந்த நாளில். ஆனால் அதில் நிற்கிற சனம் முழுக்க கள்ளரும் கொள்ளக்காரரும் விபச்சாரிகளும் வேசியலும் விபச்சாரிகள் வந்து தன்னை கிளையண்டை பிக்கப் பண்ணுறாக்கு சர்ச்சுக்கு வருவாடலாம். ஆனால் இவர் பிரசங்கித்தாராம், என்ன சொல்வாராம், எனக்கு இங்கே கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவரையும் நான் காணவில்லை, கிறிஸ்துவை தவிர இவர்களுக்கும் நான் வேறு ஒன்றையும் காணவில்லை. அப்படி இவர் பிரசங்கித்தபடியா இந்த லண்டன் பட்டணமே சுவிசேஷத்தை சுமக்கிற பட்டணமாய் உலகம் முழுக்கும் அநேக மிஷனரிஸ் மேலே அனுப்பி வைத்தது. இப்பொழுது லண்டன் பட்டணம் இங்கிலாந்து பட்டணம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதனால் நீங்கள் ஒருவனை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை சிலுவையில் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி ஒரு மனுஷனை பார்க்கல, அவனுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார் என்பதை தவிர வேறொன்றையும் காணாதிருங்கள். இதுதான் தேவ ஞானம். தேவன் எங்களை உங்களையும் என்னையும் பார்க்கும் பொழுது அவர் எங்களை பார்க்கிறார் கிறிஸ்துவை போலவே பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவரை போலவே பார்ப்பீர்களானா நீங்கள் அவரை போலவே நடந்து கொள்வீர்கள். அதற்கு பதிலாக நான் ரொம்ப ஞானவான், எனக்கு இவன் இப்படி சுத்திட்டு போட்டான், அவன் எனக்கு இப்படி துரோகம் செய்து போட்டான் என்று நீங்கள் உங்களோட சொந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு மற்றவன் எல்லாம் கல்ல, இதுல இருக்கிறவன் என்ன சுத்தி கொண்டு போறான், அவன் என்ன சுத்தி கொண்டு போறான்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்து தேவ பார்வையற்ற மற்ற எல்லா பார்வைகளும் பிசாசுக்குரிய சிந்தையும் அதற்குரிய பார்வையுமா இருக்கிறது. அதனால் நான் இந்த காலையில் ஒரு மெசேஜ் ஒன்று கேட்டேன், லண்டனில் பெரிய பாஸ்டர்ப்பா அந்த ஆள் சொல்கிறேன், பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு பார்த்து சொல்லுங்க, லுக் தேவன் இருதயத்தை பார்க்கிறார், நாளைக்கு நீ எனக்கு துரோகம் செய்ய போகிறதையும் தேவன் பார்க்கிறார் என்று இந்த பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு சொல்லிட்டான். கமான், இதுதான் இந்த ஸ்டாண்டர்ட் தானப்பா தமிழ் திருச்சபை ஸ்டாண்டர்ட். என்னடா தங்களுக்கு வருகிற நோமல் அனுபவங்கள் இருக்கு, மோர்தன் பேய் காட்டியிருப்பான், ஒருதன் சுத்தி இருப்பான், இதெல்லாம் நடக்கும். அந்த அனுபவங்களை அவர் அப்படியே மாமிசத்துல வந்த பிசாசு கொடுத்த அனுபவங்களை அப்படியே ஒரு ஒரு புல்பிட்டு சொன்னாலும் தேவன் சொன்னது போல இருக்கும். அதுக்கு 4-5 வசனம் இருக்கும் பழைய ஏற்பாடுல, தேவன் மனுஷன் முகத்தை பார்க்கிறார், தேவன் இருதயத்தை பார்க்கிறார் என்றுட்டு இவருக்கு இருதயத்தில் உள்ள காயம் நோக்கல் இவர் இன்னும் விடுதலையாக இல்லை. இவர் அவரை பார்த்து நீ எனக்கு நாளைக்கு செய்யப்போற துரோகத்தையும் இறைவன் அறிந்திருக்கிறார், தேவன் அறிந்திருக்கிறார். இதாப்பா பைபிள் சொல்றது, ஒருவனை பார்க்கும்பொழுது கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அபரிய அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்து. This is a mindset of God. கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு உண்டாக கடவுது. கிறிஸ்துவின் சிந்தை என்னவா, மற்றவனை காணும் பொழுது இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அபரிய அன்றி. ஏன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்தார், இந்த சனம் சரியில்லை என்றாதவடையே அவர் சிலுவையில் அறைஞ்சார். இவங்கள் பாவிகள், பிசாசின் பிடியில் இருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் இயேசு சிலுவையில் அறைந்தார். சோ ஒரு மனிதனை நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ கூட பார்க்கும் பொழுது அவன் தேவ பிள்ளையாய் தேவ மகனாய் இருக்கிறான். இப்படித்தான் பிதாங்களை கூட எங்களை பார்த்து இவன் என்னுடைய மகன் இவன் என்னுடைய மகள் என்று முற்குறித்தார். தீர்மானித்தேன். அப்படியே வந்து பாருங்க, இதை நான் உலக தோற்றத்துக்கு முன்பே தேவன் நமக்கா நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தின 1 கொரிந்தியர் 2:7 உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினது மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே நான் பேசுகிறேன். சொல்லுங்க, உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நமக்கு பாருங்க, உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும்
மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். இப்ப நான் எபிரேயர் எடுத்து காட்டுறேன் என்றால், இயேசு கிறிஸ்து வந்து உங்களுக்கு புதிதும் ஜீவனுமான ஒரு புதிய மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நீங்கள் வந்து சேர்வதற்காக இயேசு கிறிஸ்து வந்து புதிதும் ஜீவன்மான, எபிரேயர் 10:19-21 திரும்பி வாசிக்கிறேன், அதற்கூட அவர் புதிய வழியை உண்டு பண்ணியிருக்கிறார். இதுதான் தேவ ஞானம். அது என்னவா, உலக தோற்றத்துக்கு முன்பே தேவன் நம்முடைய மகிமைக்காக, தன்னுடைய மகிமைக்காக இல்லை, எங்களுடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். ஹல்லேலூயா. அப்ப பழைய ஏற்பாட்டில் இந்த இந்த ரகசியம் இருக்கவில்லை, பழைய ஏற்பாட்டில் இந்த தேவ ஞானம் வெளிப்படவில்லை. புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவுக்கூடாக, இந்த நிறுவனங்களுக்கூடாக, பவுலுக்கூடாக, ஆவியானவருக்கூடாக தேவன் உங்களுக்கும் எனக்கும் புதிய சத்தியத்தை, புதிய ரகசியத்தை, புதிய ஒரு சிச்சுவேஷனை தேவன் எங்களுக்காக செய்து முடித்ததை தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். என்னவா, உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாக இருந்த, என்ன முந்தி தெரியாது, ரட்சிப்பும் வருகிறது என்று இவர்கள் அறியாது இருந்தார்கள். ஹல்லேலூயா. சோ இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறையமாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இதை கேட்டோன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு கர்த்தர் என்ன செய்வாரோ பிரதர், தெரியாது இது ஏனென்றா தேவன் எங்களுக்கு என்னத்தை ஆயத்தம் பண்ணினாரோ தெரியாது, கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லைன்னு இதோட நீ பாட்டி போடுவாங்க. இதான் இந்த கண் சரி பண்ண குருடற்ற பிரச்சனை. ஏன்டா எனக்கு என்னன்னு தெரியாதுன்னு சொல்றதுல அவங்க ரொம்ப இது. ஆனா இயேசு வந்து உங்களை தன்னை போலவே சிருஷ்டித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. நமக்கோ ஹல்லேலூயா, முந்தித்தான் எழுதியிருக்கபடி தேவன் தம்மில் அன்பு கூறுறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்துவுக்குள் வந்து பிறக்க போற தேவ பிள்ளைகளுக்காக என்னத்தை ஆயத்தம் பண்ணினார் என்று முந்தி தெரியவில்லை. முந்தி அவங்களுக்கு கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனா ஒரு தீர்க்கதரிசிக்கு தெரியுமா, நீங்களும் நானும் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி தேவன் அவரை மரித்தோலிருந்து 3 உயிரோடு எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவ போலவே சிருஷ்டிக்கப்படுகிறோம் என்று ஆறாவது சொன்னான். இயேசு கிறிஸ்துவ தெரியுமா, அவரே சிருஷ்டி கர்த்தர், அவரே பரமபிதா, அவரே சமாதான பிரபு, கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துதான் கர்த்தர், கர்த்தர் தான் இயேசு கிறிஸ்து. ஜீசஸ் இஸ் காட், காட் இஸ் ஜீசஸ் என்று யாருக்கும் தெரியுமா, ஒருத்தருக்கும் தெரியாது, பேரே தெரியாதப்பா. புதிய ஏற்பாட்டில் அது நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் விசுவாசித்து வந்த எங்களுக்கு எல்லாவற்றையும் சர்வ சிருஷ்டி கர்த்தர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று அறிந்திருக்கிறோம். அவர் தன்னுடைய இடத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார், உங்களுடைய இடத்தை 2018 முதல் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். இதுதான் அப்ப அந்த உலகம் அறிய வேண்டிய நற்செய்தி. ஹல்லேலூயா. அதனால் இந்த கிறிஸ்துவுக்குள் வந்த நீங்கள் நானும் கிறிஸ்துவை போலவே இருக்கிறோம். இந்த வெளியில பார்த்தா தெரியாது, வெளியில பார்த்தா அதே ஆள், ஒவ்வொரு ஊர், ஒவ்வொரு லாங்குவேஜ், ஒவ்வொரு நாடு, ஒவ்வொரு வித்தியாசமான கல்ச்சர், ஆளை பார்த்தால் இவனுக்கு வந்து சம்பந்தம் இல்லாம இருக்கும். ஆனா தேவனுடைய பார்வையிலே கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்தேன். இந்த சிந்தை உடையவர்கள் உங்களுக்கு இருக்காட்டேன். நீங்கள் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்கள் அல்ல. கிறிஸ்துவின் சிந்தை இல்லாமல் உங்களோட சொந்த அனுபவங்கள், வாழ்க்கையில் பட்ட அடிப்புல துரோகங்கள், அன்புகள், அழிவுகள், இழப்புகள், காண்பீர்களானால் ஹல்லேலூயா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவ போலவே நடந்து கொள்கிறீர்கள். சொல்லுங்க ஆமென். ஓகே. சோ நமக்கோ, திருப்பி வாசிக்கிறேன், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ, நீங்கள் நானும் வேறு ஆக்கலப்பா, நீங்கள் நானும் தேவ பிள்ளைகள், நாங்கள் தேவனுடைய மகன் மகள்,
இயேசு கிறிஸ்து எங்கள் ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாக இருக்கும்படிக்கு சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். புதிய ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டிப்பாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அந்த புதிதான எல்லாம், எனக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாம் கர்த்தராகிய தேவனிடமிருந்து டவுன்லோட் பண்ணப்பட்டவைகள். அவர்கிட்ட களவில்லை, அவர்கிட்ட கோபம் இல்லை, அவர்கிட்ட ஆத்திரம் இல்லை, அவர்கிட்ட எரிச்சல் இல்லை, அவர்கிட்ட வருத்தம் இல்லை, அவர்கிட்ட துன்பம் இல்லை, அவருடன் கசப்பில்லை. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த தேவ அன்பினால் பிறந்த தேவ அன்பு பிள்ளைகள் நீங்களும் நானும். இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி நீங்கள் இதை அறியும் பொழுது, நீங்கள் அறிக்க பண்ணி ரட்சிக்கப்படும் பொழுது, இப்படியாக நீங்களும் நானும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இது வரப்போற காரியம் அல்ல, ஆவிக்குரிய பிரகாரமாய் இவையாவும் உங்களுக்கு நேர்ந்தாயிற்று. உங்களை நீங்களே குற்றம் சாட்டாதிருங்கள். பிற பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து நீ எனக்கு துரோகம் செய்வாய் என்று சொல்லாதிருங்கள் என்றார். அப்பக்கத்தில் இருக்கிறவன் கிறிஸ்துவை, கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி உங்களுக்குள் வேறொன்றையும் அறியாதிருந்தேன். கிறிஸ்துவானவர் தாமே தம்முடைய மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் வாசம் பண்ணுவதே அந்த பரம ரகசியம். அந்த ரகசியத்தை அறிந்தீர்களானால் சபையில பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து கிறிஸ்துவை காண்கிறது போல கணம் பண்ணுங்கள். அவனும் உங்களுக்குள் கிறிஸ்து இருக்கிறான் என்று நம்புவானாக. ஹல்லேலூயா. இதை பார்த்துக்கொண்டு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தைக்கு ஒரு உண்மையான அர்த்தம், இந்த வார்த்தையினால நீங்கள் விடுபட்டு வாழ வேண்டுமானால் நம்புங்கள். எனக்குள், நான் பேசுற எனக்குள் கிறிஸ்துவானவர் தாமே தம்முடைய மகிமையின் நம்பிக்கையாக வாசம் பண்ணுகிறார் என்று நம்புங்கள். இதை நான் நம்புகிறேன். உங்களை நான் பார்த்து சொல்லுகிறேன், உங்களுக்குள் கிறிஸ்துவானவர் தாமே தம்முடைய மகிமையின் நம்பிக்கையாக வாசம் பண்ணுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் தலையா இருக்கிறார். நாங்கள் எல்லோரும் அவருடைய அவயவங்களாய் சரீரங்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். இந்த கையை பார்த்து இந்த கை நக்கல் அடிக்காதீர்கள், இந்த கையை பார்த்து நீ பிசாசென்றும், இந்த கையை பார்த்து நீ பொய்யனென்றும், இந்த கையை பார்த்து மற்ற கை நீ துரோகி என்றும் சொல்லாதிருங்கள். ஏனென்றால் கிறிஸ்து தலையா இருக்கிறார், நீங்கள் எல்லோரும் அவருடைய சரீரமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. மாம்சத்தில் நடந்த அனுபவங்களை தேவ சத்தியத்தோடு சம்பந்தப்படுத்தாதீர்கள், ஆவிக்குரியதை ஆவிக்குரியதோடு சம்பந்தப்படுத்துங்கள். இதுதான் ஆவியின் சிந்தை. ஹல்லேலூயா. பாருங்க, எழுதியிருக்கப்படி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவுமில்லை, காது கேட்கவுமில்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவுமில்லை. நமக்கோ, உங்களுக்கும் எனக்கும், போனகேன் கிறிஸ்டியனான உங்களுக்கும் எனக்கும் வேறு டீல். தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. நீங்கள் சும்மா இல்லையாப்பா, சும்மா சாதாரண இந்த யூனோ சின்ன சைஸ் மைண்டை வச்சுக்கொண்டு நீங்கள் உலகத்தை அளக்கல. இந்த உலகத்தை படைத்த, வானத்தை ஜானளவில் அளந்த, பூமியை மரக்காலில் அளந்த, கிறிஸ்துவை மரித்தோன் எழுப்பின ஆவியானவற்றை பாவர்களை நீங்கள் வேலை செய்கிறீர்கள். சொல்லுங்க ஆமே. ஹல்லேலூயா. இப்போ பெரிய நான் அதான் அடிக்கடி சொல்லுவேன், கிட்டத்தட்ட ஒரு நியூக்ளியர் சப்மரீன் பிரிட்டன் மிகப்பெரிய எத்தனையோ பில்லியன் செலவில் செய்து முடித்தாங்க. அதில் அதுக்குள்ள இன்பில்ட் நியூக்ளியர் பவர்ட் என்ஜின் இருக்கு. அதுக்கு சொல்றாங்க யூ டோன்ட் ஹேவ் டு ரீஃபியூல் இட். அது எத்தனையோ நூற்றுக்கணக்கான வருஷங்கள் அது ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஓடும் என்று. அந்த பவர் அதுக்குள்ள வேலை செய்ண்டே இருக்கு. அதுக்கு ஒரு தரம் வெளியில இந்த எண்ணெய் மடிக்க தேவையில்லை, ஓயில் மடிக்க தேவையில்லை, பெட்ரோல் மடிக்க தேவையில்லை. அது செல்ஃப் சஃபிஷியன்ட். ஆனா அந்த ஷிப்ல சின்ன சின்ன மூலையில அந்த சோலார் பேனலும் பூட்டியிருக்காங்க. அந்த சோலார் பேனலால் வர எலக்ட்ரிசிட்டி கொஞ்சம் ஐயா, ஆனால் இதுக்குள்ளே இந்த வார பவர் எட்டர்னலாக இருக்குது. அதுபோல் உங்களுக்குள்ளே இருக்கிற பவர் பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள் நிரந்தரமாக வாசம் பண்ணி வேலை செய்து கொண்டு இருக்கிறார். அந்த பவர்லாம் நீங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் இல்லாட்டி நானாக இருப்பா, உங்களுக்குல வந்து சமாதானம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, சந்தோஷம் உண்டாவதாக. உங்களுக்கு சந்தோஷம் சுகம் வருமா? ஏன் வருகிறது? எனக்குள் இருக்கிற ஆவியானவர் தேவ வசனத்தை பேசும் பொழுது, அதை நீங்கள் நம்பி விசுவாசிக்கும் பொழுது அது உங்களை விடுவிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓகே. ஸோ நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால், அதான் சொன்னார், உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். தேவன்ற பலமே அவர் தான் ஆவி. திருத்துவ தெய்வத்தின் முக்கிய தெய்வம் ஆவியானவர். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். சோ தேவன்ற அறிவுள்ள அதே ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் வேலை செய்கிறார். அவருடைய ஞானத்தில், அவருடைய வல்லமையில், அவருடைய ஆளுகையில் நீங்கள் நானும் நடக்கிறோம். சொல்லுங்க ஆமேன். அதான் இசைக்கியல் 36 சொல்லியிருக்கு, நான் எனக்கு புதிய இருதயம் புதிய ஆவியை தந்து நான் நீங்கள் என் விருப்பத்தின்படி நடக்கும்படி நான் உங்களை அப்படி நடக்கும்படி செய்யவும் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஸோ உங்களுக்குள் அந்த நியூக்ளியர் சப்மரீனுக்குள்ள எப்படி நியூக்ளியர் ரியாக்டர் இன்ஜின் வேலை செய்கிறதோ அது போல இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து தன்னுடைய தேவனுடைய சித்தத்தின்படி உங்களை நடத்தி செல்லும்படி கூட்டிக் கொண்டு போகிறார். சாரி, இன்றைக்கு இதில் போனா முடிக்க மாட்டேன். வீல் கோ பேக் டு எப்ரேயர். எப்ரேயர் 10
டக்கண்டு வாசிச்சுட்டு மிச்சத்தை முடிச்சிடுவோம். ஹாலல்லூயா, சந்தோஷமா இருக்கிறீங்களா? அந்த இவரையரை நீங்கள் அறியும் பொழுது ஹாலல்லூயா, இயேசு கிறிஸ்து வந்து உங்களுக்கு செய்து முடித்த புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். ஆக வாசிப்போம் 10:19, எபிரேயர் 10:19. ஆகியால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாமிசமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். முடிஞ்சு. இந்த ரோட்டு போடுறாக்க இனிமே தான் நாங்கள் வந்து ரோட் காடவட்டே இல்லை. இதற்கான மார்க்க வழி இயேசு கிறிஸ்து வந்து உங்களுக்கும் எனக்குமாக 2018 வருஷத்துக்கு முதலே தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தினால் இந்த வழியை உங்களுக்கும் எனக்கும் உண்டு பண்ணி இருக்கிறார். இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்? மகா பரிசுத்த தலத்தில் நீங்களும் நானும் உட்கார்ந்திருக்கிறோம். ஒரு மற்ற கிறிஸ்தவனை பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியணும், நான் எப்படி மகா பரிசுத்த தலத்தில் சதா காலங்களும் ஜீவிக்கிறனோ அதுபோலவே பக்கத்தில் இருக்க என்னுடைய அடுத்த சகோதரன், அடுத்த கிறிஸ்தவனும் அதே ஸ்தலத்தில் இருக்கிறார். அவனுக்கு சில அந்த அறிவில்லாமல் இருக்கலாம். அறிவில்லாமல் தான் இந்த பூமியில இருக்கிறவன் தானே. லொஜிக்கலா கதைப்பம், பிராக்டிக்கலா கதைப்பம், இந்த உலகத்து காரியத்தோடையும் சேர்ந்து ஓடுவோம் என்றால் அவன் புத்தியில் தான் இருப்பான். ஆனாலும் ஆவிக்குரிய பிரகாரமாய் அவன் மகா பரிசுத்த தலத்தில் தேவனுக்கு முன்பாக அக்செப்டட் பண்ணப்பட்ட மகனாய் மகளாய் இருக்கிறான். இதை சொல்லிக் கொடுப்பதுதான் கிறிஸ்டியானிட்டி. சபை என்றா என்ன? உனக்கு தேவன் என்ன செய்து முடித்து விட்டார், உனக்கு என்னென்ன வந்தாயிற்று என்பதை எடுத்து காட்டுறது. அவனுக்கு பெற்றுக் கொடுப்பதில்லை, எடுத்து காட்டுவது. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், தேவன் உங்களுடைய பரமபிதா, உங்களுடைய அப்பா உங்களுக்கு என்னவற்றை எல்லாம் கிறிஸ்துவுக்கு ஊடாக தயார்படுத்தி வைத்தாரோ அவற்றை நான் வாசித்து காட்டுகிறேன். மகனே மகளே, நீ குறைந்தவன் அல்ல, நீ சீப்பான ஆள் அல்ல, நீ நாளைக்கு செத்து போற ஒரு சாதாரண மனுஷன் அல்ல. நித்திய ஜீவனை உடையவன், தேவனுடைய பலத்தை உடையவன், இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானத்தை உடையவன், அவருடைய பரிசுத்தத்தை உடையவன், அவரை போலவே இருக்கிறாய் என்று சொல்லுவதானப்பா இந்த கிருபை நேரத்தின் சாராம்சம். ஆகியால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாமிசமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாய் இருக்கிறபடியினால். ஹல்லேலூயா. அப்ப கைய வீசிக்கொண்டு போங்க. அப்பா பிதாவேன்னு சொல்லும் பொழுதே எந்தவித தடையும் இல்லாம தைரியமா வாழ்ந்ததான் ப்ரீ கண்டிஷன். தைரியமா விடாமல் நடுங்கி வருகிறேன் சுவாமி, சுவாமி நான் பயப்படுகிறேன் என்று சொல்லும் பொழுது இந்த தேவ வார்த்தைக்கு எதிராக பிசாசின் சத்தத்தை கேட்டு வஞ்சிக்கப்பட்டு அலம்புறாள். இந்த அலம்பல்காரர்களால் ஒருவனையும் விடுவிக்க முடியாது. ஆனால் மகா பரிசுத்த தலத்தில் தைரியமாக வருகிறேன் இயேசுவின் நாம் பாருங்க. ஆகியால் சகோதரரே, நாம் பரிசுத்த தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாமிசமாக திரையின் வழியாக புதிதும், என்றா பழைய பாதை இல்லாம போயிட்டு, புதிதும் ஜீவனுமான, பழைய பாதை மரணம், புதிய பாதை ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டா இருக்கிறபடினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும், துர் மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். இவை யாவும் வந்தாயிட்டப்பா. அந்த மகா பரிசுத்த தலத்துக்குள் நீங்களும் நானும் பை பேர் பிறப்பாலே வந்து சேர்ந்து விட்டோம். சொல்லுங்க ஆமென். நீங்கள் என்னை காணும் பொழுது நான் இந்த மகா பரிசுத்த தலத்தில் சதா காலங்களும் இருக்கிறேன் என்று நீங்கள் காண வேண்டும். உங்களை நான் காணும் பொழுது, ஒவ்வொரு கிறிஸ்டியனை நான் காணும் பொழுது, அவனும் அந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்துக்கூடாக இயேசுவின் ரத்தத்தினாலே அந்த மகா பரிசுத்த தலத்தில் வாசம் பண்ணுகிறான், கிறிஸ்துவை போலவே இருக்கிறான். இது இந்த சாதாரண மைண்டு கெட்டாதப்ப. சாதாரணமே எனக்கு அவனை தெரிந்தானே, அவன் அவனோட ஹிஸ்டரி தெரிந்தானே, அவன்ட அம்மா அப்பா இப்படி, அவன்ட அண்ணா அக்கா இப்படி, இப்படிதான் ஜெயிச்சுவே சொன்னாங்க. இப்படி மாமிசத்துல நீங்கள் அவரை பார்த்ததுனால அங்க என்ன அவருடைய ஊரில் அவரால் அற்புத அடையாளங்கள் செய்ய முடியாமல் போயிட்டு, ஹீ குடன் பெர்ஃபார்ம் என்று அவர் விரும்பியும் செய்ய முடியாமல் போச்சு இயேசு கிறிஸ்துவால. ஏனென்றால் மாமிசத்து கூடாக பார்க்கும் பொழுது தச்சென்ற மகன் அல்லவா இவன், சகோதர சகோதரிகளை எங்களுக்கு தெரியும் அல்லவா, இவன் மரியாள் அல்லவா தாய், இப்படித்தான் பேசினபடியால இந்த மாமிசத்துக்கூடாக பார்த்தபடியால அங்கே அற்புத அடையாளங்கள் இயேசு கிறிஸ்துவினால மைட்டி கோடால செய்ய முடியாமல் போயிட்டுன்னு பாருங்க. ஹி டசன்ட் வாண்ட் அல்ல, ஹி வாண்டட் டு டு தட். அவர் செய்ய விரும்பியும் அங்கே செய்ய முடியாமல் போயிட்டு என்னென்றால் அவன் இருதயம் கடினப்பட்டது. இருதயம் கடினப்படுறா என்ன? மாம்சத்துக்கூடாக பார்க்கிறது. அதான் அன்றைய காலை பார்த்த கிளிப்பை பார்க்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருந்தது. பெரிய பாஸ்டர் அப்ப அந்த இத்தனையோ பேர் கனவே பேர் இருக்காங்க. ஆனா அவர் சொல்லுற பக்கத்தில் இருக்கிறதை பார்த்து சொல்லு, தேவன் இருதயத்தை பார்க்கிறார், நீ நாளைக்கு செய்ய போற துரோகத்துக்கையும் அவர் பார்க்கிறார். துரோகம், கிறிஸ்தவன் துரோகம் செய்ய முடியாது, கிறிஸ்தவன் பாவம் செய்ய முடியாது.
அந்த அறிவை கொடுங்க. கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் மற்றொருவனுக்குள் காணாதிருக்க தீர்மானியுங்க. இது இப்படி நடப்பீர்களா? நான் டெல்லிங் யூ, யூ வில் பி எ மோ அமேசிங் 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 ரிசல்ட்ஸ் அந்த உலகத்தில் காண்பீர்கள். இல்லாட்டில் 30 வருஷம் 40 வருஷம் வச்சு ஓட்டுவாங்க, ஒரு பெரிய பிரயோசனம் இருக்காது. சொல்லத்தக்க கிறிஸ்துவின் மகிமை இந்த சபையில கூட வெளிப்பட்டது குறைவாக இருக்கும். நான் கோபத்தில் சொல்ல இல்லை, ஆனால் மன ஆதங்கத்தில் சொல்கிறேன். மற்றவனை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் அறியாதிருக்க தீர்மானியுங்க. இன்றையிலிருந்து முடிவெடுங்கள். பார்க்குற எல்லாரும் நான் சொன்னேன், இங்கிலாந்து பட்டணமே இந்தளவு தூரம் இந்த நாடு உயர்ந்தது என்றால், அப்பொழுது வந்த பாஸ்டர் பார்க்கும் பொழுது, ஒரு விபச்சாரியை பார்க்கும் பொழுதுவே கிறிஸ்துவை அவளுக்குள் கண்டார். பிற்பகற்காரன், கள்ளன், கொலகாரன், மொள்ளமார் எல்லாரையும் பார்க்கும் பொழுது கிறிஸ்து கூட அவனை தேவனுடைய மகனாய் மகளாய் கண்டார். அப்பொழுது ஒரு 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 ஆள் வந்து அந்த பாஸ்டரை கேட்டாராம், இங்கிலாந்து பட்டணத்தில், என்னப்பா சுத்தி திருடறவனா, கள்ளனா இருக்கிறான், விபச்சாரியா இருக்கிறான், பொல்லாதவங்களா இருக்கான், நீ என்ன எல்லாரையும் கிறிஸ்துவை காண்டா? சொன்ன இந்த கண்ணு கையா, கிறிஸ்துவ கூடாக இதில் பார்க்குற அத்தனை ஜனமும் கிறிஸ்துவை போலவே எனக்கு தெரிகிறார்கள். இந்த அறிவு, இந்த ஞானம், இந்த 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 நாட்டை விடுதலை பண்ணிட்டு. அல்லேலூயா. ஸோ இந்த சிந்தையாருங்க. ஸோ உங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணினார். ஆகவே இப்பொழுது நாங்கள் எபிரேயர் 8 போவோம். எபிரேயரை முடிப்போம். இன்றைக்கப்படி அடிக்கடி வாசிங்களப்பா, புதிதும் ஜீவனுமான மார்க்கம் வந்தா பிறகு பழைய மார்க்கத்தில் போய் தேடிக்கொண்டிருக்காங்க. ஹல்லேலூயா. பாருங்க, 8:9 வாசிச்சு விடுறேன். இதுக்குள்ள பெரிய பொக்கிஷமான விடுதலை ரகசியங்கள் இதுக்குள்ள இருக்கு. மேற்சொல்லியவர்களை முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறதுமாய், பரிசுத்த ஸ்தலத்திலும், மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும், ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. முந்தி இருந்த ஆசாரியர் மாதிரி எல்லாம், பிரதான ஆசாரியர் எல்லாம் சாதாரண மனுஷர். நியாய பிரமாணத்து கூட தே ட்ரை தேர் பெஸ்ட் டு கிளீன்ஸ் இட், பட் தே ஆல் ஃபெயில்ட். நோபடி. ஆட்டு ரத்தமும் மாட்டு ரத்தமும் வெள்ளாட்டு கடா இந்த பலிகளின் ரத்தம் ஒன்றுமே பாவத்தை முழுமையாக சுத்திகரிக்கவில்லை. ஹல்லேலூயா. அதனால தான் பரிசுத்த ரத்தமாகிய பரிசுத்த ரத்தத்தை உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து உங்களுக்கு எனக்குமாக அந்த பலியை செலுத்தி முடித்தார். ஹல்லேலூயா. ஸோ இந்த புதிய பலி செலுத்தல் கூடாக நீங்களும் நானும் சாதாரண கழுவப்பட்ட மனுஷர்கள் அல்ல, கிறிஸ்துவை போலவே தேவனுடைய மகனாய் மகளாய் பிறந்திருக்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் பிறப்பாலே சொந்த சகோதரனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க, பரிசுத்த ஸ்தலத்திலும், மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும், ஆசாரிய ஊழியம் செய்வர்களுமாயிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்குண்டு. ஒவ்வொரு பிரதான ஆசாரியனும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி நியமிக்கப்படுகிறான். ஆதலால் செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று இவருக்கும் அவசியம் வேண்டிய. இந்த சாதாரண மனுஷன் ஆசாரியா இருக்கிறவன் தான் விட்ட பிழைக்கே பலிகள் செலுத்திப்பட்டுதான் பெறவனும். பூமியிலே அவர் இருப்பாரானால் ஆசாரியராய் இருக்க மாட்டார். ஏனெனில் நியாய பிரமாணத்தின்படி காணிக்கைகளை செலுத்துகிற ஆசாரியர்கள் இருக்கிறார்களே, ரைட். இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவர்களின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. முன் இந்த பூமியிலே செய்த உண்மையா, இந்த சலமன் ராஜா அவன் கட்டின பலிபீடம், அவன் கட்டின கோயில் வந்து ஆலயம் வந்து இன்ன கோட் அவுட்டர் கோட், இன்ன கோட்னா உள் பிரகாரம் வந்து மகா பரிசுத்தலமா இருந்தது, வெளிப்பிரகாரம் வந்து இவர்கள் வந்து போகக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் வந்து பலி செலுத்தணும். ஆனால் மகா பிரதானமான மகா பரிசுத்தலத்தில் வருஷத்தில் ஒருக்காத்தான் அனுவலாத்தான் வந்து பிரதான ஆசாரியர் வந்து பலியை செலுத்திப்பட்டு போவார். வருவார் போவாரோன்னு சொல்லலான்னு அவர் தட்டித்தவர் பிள்ளை விட்டார்ன்னு அவர் சேர்த்தார். அதுக்கு இடையில பெரிய கேர்டன்ஸ், பெரிய வெயில், திரை, கனவான திரை, பெரிய குதிரைகளை கொண்டும் கிழிக்க முடியாத ஸ்ட்ராங்கான கோல்ட் த்ரெட்ல செய்யப்பட்ட திரை அந்த அவுட்டர் கோர்ட்டுக்கு மின்ன கோர்ட்டுக்கு இடையில தொங்கி கொண்டு இருக்கிறது. இதே மாதிரி ஒருவனும் போக முடியாது. இதுதான் பழைய படம். ஓகே, அதுக்கு இது நிழலாட்டமா இருக்கு. புதிய படம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவரே பங்கிஞ்சவன். பூமியிலே அவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவர்களின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். ஒரு சாம்பிளை காட்டினா இப்படிதான் இருக்கண்டு. இவரோ
இயேசு கிறிஸ்துவோ. விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராக இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டியது இல்லையே. முந்தி தேவன் கொடுத்த கட்டளைகள், பழிமுறைகள், காணிக்கைகள் எல்லாம் பிழை உள்ளது, அது முழுமையானது அல்ல. அதனால் தான் இரண்டாம் உடன்படிக்கை வந்தது. முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாது இருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவது இல்லையே. முதலாவது ஓகே என்றால் புரியணப்பா ரெண்டாவது அந்த அர்த்தம் என்ன. முதலாவது உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை ஒரு பிழை உள்ளதா இருக்கிறது சொல்லுங்க ஆமேன். இந்த தெளிவு உங்களுக்கு இல்லாட்டில் பழசு வந்து போயிட்டுது, இயேசு கிறிஸ்து வந்து புதிதான ஒரு உடன்படிக்கை புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணி மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தைரியத்தோடு நீங்கள் வந்து அவரிடத்தில் நிரந்தரமாய் வாசம் பண்றதுக்கான வழியை உண்டு பண்ணிவிட்டார் என்றது அறிகிற அறிவு தான் சரியான அறிவு. அதுக்கு பதிலாக ராட்டை வெட்டி ரத்தத்தை தெளிச்சு அந்த பழைய சிந்தையில் நீங்கள் இருப்பீங்கள் என்றால் அது பிழையுள்ள சிந்தை. அது மாத்திரமல்ல பைபிள் சொல்லுது அது மரணத்துக்கு ஏதுவான மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறது. அல்லேலூயா. சோ பழைய சிந்தையிலிருந்து பழைய உடன்படிக்கையின் சிந்தையிலிருந்து வெளியில வாருங்கள். அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில் எப்ரே 8:8 வாசிக்கிறேன். சொல்லுகிறது என இஸ்ரேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்த காலம் வருகிறது. புதிய உடன்படிக்கையை இயேசு கிறிஸ்து கூடாக வந்தாயிற்று. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே மோசையோட தேவன் உடன்படிக்கை பண்ற எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்தை கொண்டு வரைக்கலாம். இந்த நியாய பிரமாணம் சீனாய் மலைக்கூடாக மோசை கொடுத்த புத்தகங்களும் கட்டளைகளும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை. பழைய உடன்படிக்கை பிழை உள்ளது, குறைபாடு உள்ளது, அதுபோல இந்த புதிய உடன்படிக்கை இருக்கிறதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலைநிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பழைய உடன்படிக்கை அவங்களும் உணவு பண்ணல, அதால நான் அந்த உடன்படிக்கையை முறித்து போட்டேன், இல்லாமல் பண்ணிவிட்டேன். அப்படியே வந்து அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவர்களை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனமாயிருப்பார்கள். புதிய உடன்படிக்கை சிம்பிளப்பா, நான் உன்னை என்னுடைய மகனாய் மகளாய் பெற்று போடுகிறேன். தட்ஸ் ஆல். முந்தி இஸ்ரேல் ஜனங்கள் மகனும் அல்ல மகளும் அல்ல, ஒரு உடன்படிக்கை கூடாக வந்த ஒரு உறவுன்னு சொல்லிடலாம். உடன்படிக்கை கூடாக வந்த டூ கவனன்ட் பார்ட்டிஸ், ரெண்டு என்ன கண்ட்ராக்ட் எழுதியிருக்க ரெண்டு பேர் இருக்குமா போல. அவரும் சில விஷயங்களை உடன்பட்டு கையெழுத்துக்கிட்டது போல இருக்கு. ஆனா நீங்களும் தான் பிள்ளையோட இங்கே கையெழுத்து விட்டீங்க. எனக்கு 3 பிள்ளைகள், இவங்களோட இங்கே எனக்கு உடன்படிக்கை இருக்கு. அவங்களே சதா காலங்களும் அன்பு கூறுறத தவிர எனக்கு வேறு ஒன்றும் செய்ய முடியாத நிலையில நான் இருக்கேன். இதுக்குள்ள உண்மையை சிறப்பட்டு பேருக்கு அடிக்க ஆசை வரும் சில விட, ஆனா அந்த அன்பு ஐ லவ் தம்மோ அடிக்க ஆசை வந்தா இன்னும் அன்பு கூடுது. நீங்களும் தேவரும் சிருஷ்டி கத்தரம் இந்த திறந்து என்னல திறந்து வெளியில பாருங்க. இந்த வானத்தையும் பூமியையும் லோகங்களையும் சர்வத்தையும் உருவாக்கின தேவன் உங்களுடைய அப்பா. கமான், இந்த மரமண்டைக்கு சொல்லி இதை விளங்கப்படுத்துங்க. என் மனமே என் ஆத்மாவே அறிந்து கொள், இந்த சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன் உன்னுடைய சொந்த அப்பா. இதுதான் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்குமாக செய்து முடித்த புதிய பாதை, புதிய மார்க்கம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவும் குமாரனும் மகா பரிசுத்தத்தில் ஒன்றாக இருந்தார்களோ அதுபோலவே இயேசுவின் ரத்தம் உங்களையும் என்னையும் அந்த மகா பரிசுத்தலத்தில் ஒன்றாக வந்து சதா காலங்களும் நித்திய காலங்களும் இருக்கும்படிக்கு தேவன் ஆவிக்குரிய பிரகாரமாய் உங்களை உருவாக்கி விட்டார். இதுதான் ஆவியின் சிந்தை. இந்த ஆவியின் சிந்தை உங்களுக்கு ஜீவனும் சமானத்தையும் தரும். அதுக்கு பதிலாக நான் மாமிசத்தில் பிறந்தவன் தானே, எனக்கு விசா இல்லை, நான் இந்த நாட்டில் ஒளிச்சு ஒடித்திருக்கிறேன், என்னை சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நான் படித்தவன் படிக்க இல்லை, எனக்கு அது இல்லை இது இல்லை எல்லாம் வந்து போனன் வந்து நினைச்சிங்க என்றால், மாமிசத்தில் நினைச்சிங்க என்றால் அது ராசாப்தி ஒரே ஒரு முடிவு தான், மரணம். இதுல இருந்து கொண்டு நான் எனக்கு நடந்தது நல்லது கெட்டதை யோசனை இப்படி பார்த்து கொண்டிருக்கவே இந்த தலைமை விழும் கிளண்டி போய் விழுந்து போவேன். அதுக்கு பதிலாக இந்த வார்த்தை கூடாக ஆவியின் சிந்தை என்ன, ஹல்லேலூயா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக வந்தார். அவர் என்னை சகோதரன் என்று சொல்ல வைக்கப்படவில்லை. அவர் 20:17 சொன்னார், மரியாளுக்கு சொல்லுகிறார், மரியாளே நான் எழும்பி
போய் உன் சகோதரத்தை சொல்லு, நான் என் பிதாவினிடத்திலும் உங்கள் பிதாவினிடத்திலும் போகிறேன், என்னுடைய தேவனிடத்திற்கும் உங்களுடைய தேவனிடத்துக்கும் நான் போகிறேன் என்று சொல்லி அவர் உயிர் தெழுந்ததோடு உங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு முறை சகோதரராக்கி விட்டார். ஆலர், இதை நான் நினைக்கும் பொழுது அப்பா, சகல சிறு சர்வ சிருஷ்டிக்கும் காரணான இயேசு கிறிஸ்துவே என்னுடைய சகோதரர், என்னுடைய மூத்த சகோதரர், அவர் என்னை கூப்பிட வைக்கப்படவில்லை. அதனால் ஹல்லேலூயா, நான் மெடிடேட்டிங். இதுதான் ஆவியின் சிந்தை. இந்த ஆவியின் சிந்தை ஜீவனை கொண்டு வருகிறது. ஜீவன் என்றால் உங்களுக்கு சுகத்தை தருகிறது, கையிட்டு செய்யும் காரியங்களில் வெற்றியை தருகிறது, சதா காலங்களும் சிரித்து வாழும்படிக்கு அந்த நிலையை ஏற்படுத்துகிறது. இந்த உலகத்தில் எந்த இருளின் காரியமும் உங்களை மேற்கொள்ள முடியாதபடிக்கு இந்த சிந்தை உங்களை நடத்துகிறது. என்ன, இதுதான் ஆவியின் சிந்தை. ஹல்லேலூயா. சொய்ஸான், எதை தெரிந்து கொள்ள போறீர்கள்? மரணமும் ஜீவனும் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். இந்த ஆவியின் சிந்தையை தெரிந்து கொண்டால் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும், சமாதானம் உண்டாகும், வெற்றி உண்டாகும். அதற்கு பதிலாக மாமிச சிந்தை, இந்த ஃபைவ் சென்சஸ்களால் வார சிந்தையை நீங்கள் தியானிப்பீர்களானால், இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், நீங்கள் மரணத்தை சந்திக்கிறீர்கள். இந்த ரெண்டு ஆப்ஷனையும் தெரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எனக்கு வந்த அனுபவங்களை வச்சு நான் இந்த உலகத்தை பார்ப்பேன்டா, கண்டாம் போனெல்லாம் சுடுவேன். ஆனால் கிறிஸ்துவின் மறுபடியும் பிறந்து இந்த சத்தியத்தை அறிந்த உங்களுக்கு இதை அறிந்து கொள்கிறீர்கள். கண்டவன் போனவனே நான் கட்டி பிடிச்சு கொஞ்சம், ரெண்டு வித்தியாசம் தானப்பா. கிறிஸ்து வந்தார், இந்த மனுஷனை உனக்கும் எனக்கும் யாவற்றையும் செய்து முடித்தார். அதன் நிமித்தம் தேவ அன்பு ஊற்றப்பட்டவனாய் மற்றவனை பார்க்கும் பொழுது ஜேசு கிறிஸ்துவையே சிலுவையில் அறையப்பட்ட அவரை அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்தேன் என்ற பவுலின் அதே சிந்தை உங்களுக்கு மேக்கம் உண்டாவதாக. இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. ஆமென். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்கள் மனதிலே வைத்து, நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவை அன்றி அவரே அன்றி சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்தேன். இந்த தீர்மானம் இருக்கல, இந்த முடிவு இருக்கல, அன்பு ஒரு முடிவு. இஃப் யூ வாண்ட் டு லவ், யூ மேக் எ டிசிஷன் டு லவ் தெம். ஹல்லேலூயா. எனக்கு கன ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, முந்தி கிரிக்கெட் கிளப் பார்த்து கன ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ சிலவளை என்ன பார்த்து கிறிஸ்துவ சாமியார் அவங்களுக்கு வர நக்கல் படங்கள் எல்லாம் எனக்கு அனுப்புவாங்க. யூனோ சம்டைம் தே ஹர்ட் மீ, ஒரு கள்ள சாமியார் மாதிரி சில வேலை நக்கல் எழுதுவாங்க. நான் எழுதினேன், மச்சான் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். வாட் எவர் யூ ரைட், வாட் எவர் யூ சே, ஐ டிசைட் டு லவ் யூ. இது எந்த முடிவு, அது உண்ட கொம்பு, உண்ட எந்த பெரிய கொம்புனாலுமே அதை அந்த முடிவை மாற்றினாது. ஐ டிசைட் டு லவ் யூ. எந்த தமிழ் சொன்னால், நான் மடிச்சு கட்டிக்கொண்டு உங்களை அன்பு கூற முடிவு செய்து விட்டேன். இந்த முடிவு தான் தேவன் எடுத்தார். உங்கள் மீது அவர் கொண்ட அன்பு மாறாத அன்பு. ஹல்லேலூயா. இவங்களெல்லாம் கோட்லியா நல்ல மனுஷராய் ஸ்ரேய ஜனம் இருந்ததுக்காக தேவன் வரவில்லை, அல்லது நாங்களும் நீங்கள் உங்களுக்காக ஜீவனை தரவில்லை. நாங்கள் அழிக்கப்பட வேண்டியவர்களாய், பிசாசின் பிள்ளைகளாய், பொல்லாத வக்கிரங்கள், விகாரங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலை பாதகங்கள் எல்லாம் உள்ளவர்களாய் இருந்து தேவன் மீது அன்பு கூர்ந்தார். இது நல்ல ஞானமான முடிவு. அது போலவே நீங்கள் இன்னும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்காக, அல்ல யாருக்காவது அவங்களை அறியாமல் செய்கிற பிள்ளைக்காக, இல்லை இவனுக்கு நான் பதிலாக அவனை ஹேர்ட் பண்ணுற மாதிரி எழுதாமல் அவனை நான் நேசிப்பேன் என்று முடிவெடுப்பீங்கள் என்றால், யூ வில் பி சக்சஸ்ஃபுல் ஆல் த டைம். அதான் தேவன் எதிர்பார்க்கிறார். பண்போம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து, அந்த பிரமாணத்தை தான் நான் என் மனசில் வைத்திருக்கிறேன். என்ன செய்தாலும் ஐ லவ் தட். என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். அவர்கள் நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். இந்த நிலை உங்களுக்கும் எனக்கும் வந்தாயிற்று. கர்த்தராகிய தேவனே எங்கள் தேவனாய் இருக்கிறார். நாங்கள் அவருடைய மகனாய், அவருடைய சகோதரனாய், மகளாய், திருத்துவ குடும்பத்தில் பிள்ளைகளாக பிறந்திருக்கிறோம். அப்படியே வந்து 13:12 வாசிக்கிறேன். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையா மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் அப்ப புதிய வாழ்வு. இதுதான் ஜேசு கிறிஸ்து உண்டு பண்ணின அந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தால புதிதாக பிறந்த உங்களுக்கும் எனக்கும் உண்டான சிலாக்கியம் என்னவென்றால், அவர் சொல்லுகிறார், நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன், உங்கள் அநியாயங்களை நான் கிருபையாக மன்னித்து விட்டேன், உங்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நான் நினையாமல் இருப்பேன். சொல்லுங்க ஆமென். திஸ் இஸ் பியூட்டிஃபுல் குட் நியூஸ் அப்பா. ஹல்லேலூயா என்று கர்த்தர் சொல்லுகிறார். புதிய உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார்,
பழமையானதும் நாள்பட்டதுமா இருக்கிற உருவடைந்து போக காலம் சமீபத்திருக்கிறது. புதிய உடன்படிக்கைன்னு சொன்னதால பழசை அவர் பழமையாக்கினார். பழமையானது செல்லாது. ஒரு 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 ஃப்ரூட் அழுகினால் அது செல்லாது. ஒரு ஒரு எந்த ஒரு விஷயமும் எக்ஸ்பயர் டேட் போட்டு பழசானால் அதுக்கு அதை சாப்பிட்டால் அதுன்ற ரிசல்ட்ஸ் கிடையாது, மாறாக அது உங்களை டேமேஜ் பண்ணும். ஸோ பழைய உடன்படிக்கை அதன்படி நடந்தீங்கன்றால் அது உங்களை அழிக்கும், மரணத்துக்கு எதுவாக கொண்டு செல்லும். ரெண்டு கொரிந்தியர் மூண்ட ஃபுல்லாக வாசிங்கோ. நியாயப்பிரமாணம் உங்களை அழிக்கிறதும் மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்கிறதும் என்றும் பார்க்கிறோம். இப்பொழுது 9 வருவோம். எபிரேயரை முடிச்சிருவோம். என்றைக்கு எலிமெண்டார் ஹல்லேலூயா. நான் சொன்னது போல ஒன்பதாம் அதிகாரம், எபிரேயர் 9 அதிகாரம் 1-8 மட்டும் பழைய கூடாரம், பழைய அந்த டபனக்கள், அந்த பலிபீடம் எப்படி தயார்படுத்தப்பட்டது. நான் சொன்னேன் அவுட்டர் கோட், இன்னர் கோட். இன்னர் கோட் வந்து மகா பரிசுத்தலம், அவுட்டர் கோட் ஒவ்வொரு கிழமையும் கொண்டு செலுத்துகிற சாதாரண பலி. இன்னர் கோட் மகா பரிசுத்தலத்துக்குள்ள அந்த திரை வழியாக போகிற ஒரே ஒரு பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒருக்கா போவான். அவன் போய் அந்த ஒரு வருஷத்துக்கான பலியை செலுத்திட்டு வருவான். ஆனால் எந்த உலகாலம் பலி செலுத்தினாலும் அந்த இடம் பரிசுத்தப்படவில்லை. அந்த இரத்தத்தினால ஆடுகள் மாடுகள் இந்த அனிமலின் இரத்தத்தினால அந்த இடம், அந்த பலிபீடம் இஸ் நாட் ஹோலி இனஃப். அது வந்து முழுமையாக பரிசுத்தமாக்கப்படவில்லை. அதற்கு பதிலாக நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வந்து ஒரு விஷயத்தை செய்து முடிக்கிறார்னு சொல்லுது. இரண்டாம் கூடாரத்தில் அப்படியே வந்து அந்த கூடாரம், இது நான் சொன்னது சலமோன் ஆலயமும் அந்த கூடாரம் இக்காலத்துக்கு உதவுகிற ஒப்பனையா இருக்கிறது. இந்த ஒரு ரிஃப்ளெக்ஷனா இருக்கிறது. அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனச்சாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளாம். பழைய ஏற்பாட்டில் ஆராதனை செய்கிற மனுஷன் மனச்சாட்சி கூடி கழுவப்படவில்லை, அவன் நல்ல மனச்சாட்சி உள்ளவனா மாற்றப்படவில்லை. எப்படியே வந்து கிறிஸ்துவானவர் வரப்போற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியார் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாக. ரெண்டு டபனங்களை பற்றி சொல்றார். இயேசு கிறிஸ்து கூடாக வந்த பலி செலுத்தலும், பழைய ஏற்பாட்டு காலத்தில் சலமோன் ராஜா மோசே கூடாக வந்த அவங்களுக்கு கூடாக கடத்தப்பட்டு வந்த சட்ட திட்டங்களும், இது இயேசு கிறிஸ்து வந்து புதிதாக செய்தப்பட்ட சட்ட திட்டங்களையும் பற்றி சொல்லுகிறது. இந்த புதிதானது மேன்மையானது. கிறிஸ்துவின் ரத்தம் இல்லை ஆடு மாடுகளின் ரத்தத்தை விட மேன்மையானது. ஆடு மாடுகளின் ரத்தம் மனுஷன் ரத்தத்துக்கு ஒப்பானது அல்ல. அதனால் மனுஷன் பாவங்கள் பாவங்களுக்கு அது பலி செலுத்த முடியாது. எத்தனை ஆயிரம் வாச்சிங்களா இன்னைக்கு 1 ராஜாக்கள் நம்பர்ஸ் சாரி எண்ணாகமம் மற்றது லேவிராகமம் இதை வாசிச்சிங்கன்றால் ஆயிரக்கணக்கில் ஆடுகளை கொண்டு பலிடுறாங்களப்பா. அப்படி இருந்தும் அது பாவங்களை நிவர்த்தி செய்யவில்லை. அதற்கு பதிலாக அல்லேலூயா, தேவ ஆட்டுக்குட்டியான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அல்லேலூயா எங்களை என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இதுதான்ப்பா நற்செய்தி. உலகத்தை பார்த்து சொல்லணும்னு உலகத்தில் வர்ற வருத்தம், துன்பம், கவலைகள், அபச்சாவு, உஃப் நடக்கிற பிசாசின் கிரியைகளை எல்லாவற்றையும் நிறுத்தக்கூடிய ஒரே ஒரு வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழி. அந்த வழி என்ன சொல்லுகிறது என்றால், என்னுடைய ரத்தத்தை நீ விசுவாசிக்கும் பொழுது, என்னுடைய பரிசுத்த ரத்தம் உனக்காக சிந்தப்பட்டது என்று நீ அறியும் பொழுது, அதனால் நீ பரிபூர்ணமாக எல்லா பாவத்துக்குமான தண்டனை என்றும் நீ விடுவிக்கப்படுகிறாய். அல்லேலூயா. இதானப்பா உலகத்துக்கு சொல்ல வேண்டிய விஷயம். உடன் கஷ்டத்தில் இருக்கான இஞ்சவா, நீ ஏன் கஷ்டப்படுறேன்டா? இந்த உலகம் ஆதாமுக்குள்ளால வந்த பாவமும் மரணமும் ஆண்டு கொண்ட வாழ்க்கைன்ற ரிசல்ட்ஸ் தான் உனக்கு இது நடக்குது. அதனால் இதில் இந்த நிரந்தரமாக விடுதலை வேணுமா? இயேசுவே ஆண்டவர்னு சொல்லு. அவருடைய ரத்தம் உன் பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி உன்னை அவருடைய பிதாவுடைய மகனாய் மகளாய் மாற்றி விட்டது என்று நம்பு. உனக்கு ஒரு செகண்டே எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு விடுதலை உண்டாகிறது. இதானப்பா உலகத்துக்கு சொல்ல வேண்டிய சுவிசேஷம். ஓகே பாருங்க, 9:12, வெள்ளாட்டு காலை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் சொல்லுங்க. ஆமே 11 வாசிக்கிறேன். கிறிஸ்துவானவர் வர, எபிரேயர் 9:11 பிளீஸ் என்னோட பாருங்கள். கமான் ஆறு இங்கே வந்து ஒரு பாஸ்டர் வந்து தலையில வச்சால் ஒரு 2 நிற்கும் வந்த, ஒரு கிழமைக்கு நிற்கும் வந்த விடுதலை போனார் என்றால் பழைய குருடி கதவத்திரவடி என்று அதே பிசாசு வந்து உங்களை ஏமாத்தி வஞ்சித்து கொண்டு அழிச்சு போடும். ஏனென்றால் இந்த அறிவு உங்களுக்கு வராட்டில், தேவனை அறிகிற அறிவு உங்களுக்கு சரியா இல்லாட்டில்,
உலகத்தில் உள்ள எல்லா பாஸ்டர்ஸும் பெரிய வல்லமையுள்ளவர் வந்து தலையாக வைச்சாலும் உங்களுக்கு நிற்க போகிறது ஒரு கிழமை தான். அதுக்கு பதிலாக உங்களோட கண்களினாலே இந்த வார்த்தையை கவனிச்சு இது எனக்காக செய்யப்பட்ட என்று இந்த வார்த்தையை வாயிலும் இருதயத்திலும் எடுத்துக்கொள்வீர்களானால் நீங்கள் மற்றவர்களை விடுதலையாக்குறவர்களா இருப்பீர்கள். உங்களோட பிசாசோ இந்த உலகத்தின் இந்த நெகட்டிவான காரியங்களும் உங்களை மேற்கொள்ள முடியாது முடியாது முடியாது. ஏனென்றால் சத்தியத்தை அறிகிறீர்கள், சத்தியத்தை இந்த வசனத்துக்கூடாக எடுக்கிறீர்கள். பாருங்க 9:11 நான் ஆம்பிளிஃபைட்லையும் வாசிக்கிறேன். ஐ அம் டெல்லிங் யூ டுடே இஸ் த டே, இஸ் த ரிடெம்ஷன் டே. டேக் மார்க் இட் இன் யுவர் டைரி. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசிரியராக வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தவமான கூடாரத்தின் வழியாகவும், வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவர்களுடைய ரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும், எல்லாரும் சொல்லுங்க, இயேசு தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலும், ஒரே தரம், சொல்லுங்க ஒரே தரம், உங்களுக்கு திருப்பி திருப்பி நாலு பேர் ப்ரே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஒரே தரம் சொல்லுங்க ஒரே தரம், தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த தலத்தில் பிரவேசிப்பதற்கு. அல்லேலூயா. இதை விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் சதா காலங்களும் இருக்கிறீங்களப்பா. ஒருக்கா வந்துட்டு திருப்பி போற இல்லை, ஒன் வே ஸ்ட்ரீட் தான். யூ ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் நீ ஒரு கால் வந்தா வந்ததுதான், மகா பரிசுத்த தலத்தில் இருக்கிறீர்கள். கமா நெஞ்சில வச்சுருவோம், நான் சதா காலங்களிலும் ஜேசு கிறிஸ்து எனக்காக உண்டு பண்ணின புதினம் புதிதம் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த தலத்திலே பிரவேசித்திருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய சொந்த ரத்தத்தினால் ஒரே தரம் மகா பரிசுத்த தலத்தில் நான் பிரவேசித்திருக்கிறேன், நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. இதை ஆம்பிளிஃபைல வாசிக்கோமா, வருகால் வாசிங்கப்பா ப்ளீஸ், ரெண்டு மூணு லாங்குவேஜில் வாசிங்கோ. ஏன்னா ஒரு ஒரு விஷயத்தை ஒரு டைமென்ஷனில் பார்க்கங்கோ, 2-3 டைமென்ஷனில் பார்த்தீங்கன்னா தான் அதன் பெர்ஃபெக்ட் அழகு உங்களுக்கு விளங்கும், அதன் ஆழம் விளங்கும். Okay, what did you say? Amplified. Hebrews chapter 9. Hallelujah. Come on. Maha Parishuddha Thalathil. Jesus Christ in the Vishwasithala. Avar konna nungu lalala vettirukkara. Come on. Idhaar dhaan naan adikir sotradu. Christ Jesus ukkul naan pulaikkirin, asaikkirin, irukkirin. Adhan inga Christ Jesus irukkirin, adhan inga irukkirin. Sandhila nikkirin. Maha Parishuddha Thalathil. Naan sadha kaalakalam jeevikkirin. இந்த சிந்தை உடையவர்களாக இருங்களப்பா, இந்த சிந்தை உடையவர்களாக இருந்தால் இந்த சிந்தை இந்த சிந்தைக்குரிய விஷயங்களை உங்களோட வாழ்க்கையிலே பிறப்பிக்கும். இல்லை நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கேன் அலம்பினீங்க என்றால் அதுதான் உங்களோட வாழ்க்கையின் ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும். மனுஷன் சொன்னபடியாகும், ஜே சொன்னார் நீ சொன்னபடியாகும், அவன் சொன்னபடியாகும். அல்லேலூயா. இதை இந்த சத்தியம் சும்மா நான் சொல்லல, மகாபரிசுத்தத்தில் நான் இன்னைக்கு நித்ரா ஒன்றி கர்த்தரை கடவுள் காட்டினார், நான் இப்பொழுது ஒரு வெளிச்சத்தில் மகாபரிசுத்தத்தில் உதாகுறேன் சொன்னார், அது பொய்யா இருக்கலாம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது பாருங்க, இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நான் மகா பரிசுத்தலத்தில் சதா காலங்களிலும் நித்தியமாய் இருக்கிறேன். வாசிப்போமா ஆம்பிளிஃபைட் வெர்ஷன், ஹீப்ரூஸ் சாப்டர் 9:11. பட் தட் அப்பாயிண்டட் டைம் கேம், ஜேசு கிறிஸ்து வர்றாக்கு நாட்களை அப்பாயிண்டட் டைம் தேவன் முன்னுமே குறிச்சிருந்தார். பட் தட் அப்பாயிண்டட் டைம் கேம் வென் கிரைஸ்ட் த மெசியா அப்பியர்ட் ஆஸ் அ ஹை பிரீஸ்ட் of the better things that have come and are to come. Then, though the greater and more perfect tabernacle, palaya tabernacle, palaya palibudam, perfect alla. Adhan chonnen, Salomon kattina andha devalayam, adhek parisuttham alla, parisuttham kaanadhu andha devalayam, devalayathukku. Enna avala aadugal maadugal vettiyum, paavangal pooranamaga kaluvapadavillai. Ana idhu, parangu. What did you say? But, then though the greater one, greater and more perfect tabernacle, this is a greater and more perfect tabernacle not made with the human hands, Solomon said aalayam kaiyinal kattapattathu, that is not a part of the material creation, adu ulagathin kaariyangalinal uruvaakkapatta aalayam, adile devan vaasam pannuvathillai. He went once for all, hallelujah, Jesu Christu went once for all into the holy of holies of heaven, மகா பரிசுத்தலம், ஹோலி ஆஃப் ஹோலி ஆஃப் ஹெவன், நாட் பை வெர்ச்சியூ ஆஃப் த பிளட் ஆஃப் கோட்ஸ் அண்ட் காஃப்ஸ், ஆடு மாடுகள் என்ற ரத்தத்தால் போகவில்லை, பை விச் டு மேக் ரீகன்சிலியேஷன் பிட்வீன் கோட் அண்ட் மேன், இந்த ஆடு மாடுகளுக்கூடாக வந்த ரத்த பலியினாலே தேவனுக்கு மனுஷனுக்கு இடையில அவர் ஒற்றுமையை கொண்டு வரவில்லை, பட் ஹிஸ் ஓன், பட் பிக் பட் ஹிஸ் ஓன், அவருடைய சொந்த பட் ஹிஸ் ஓன் பிளட் ஹேவிங் ஃபவுண்ட் அண்ட் செக்யூர்ட், இதை இதை கவனிங்கப்பா, இதுதான் எனக்கு பிடிச்சது, பட் இஸ் ஓன் பிளட் ஹேவிங் ஃபவுண்ட் அண்ட் செக்யூர்ட் அண்ட் கம்ப்ளீட் ரிடெம்ஷன்,
கமான் வேத வசனம் சும்மா அவங்கள பார்த்து உசுப்பேத்த இல்லை, சும்மா வேடிக்கைன்னா வேடிக்கை இல்லை, ஒரு டெக்ரேட்டிவ் வேர்ட்ஸால உங்களை சும்மா அதை ஒரு கவிஞர் எழுதுவான், சும்மா நீ அந்த போல அழகா இருக்கிறாய் இந்த போல அழகா இருக்கிறாயின்னு கிட்ட போய் பார்த்தாலும் அது பேய் போல இருக்கு. அப்படிப்பட்டது இல்லை, இது வேத வசனம் சத்தியம், சத்தியம் எக்ஸாக்டா சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? பட் ஹிஸ் ஓன் பிளட் விச் பட் ஹிஸ் ஓன் பிளட் ஹேவிங் ஃபவுண்ட் அண்ட் செக்யூர்ட் ஹேவிங் ஃபவுண்ட் secured a complete redemption, hallelujah, bracket irukku, an everlasting release for us. Redemption mean release. உங்களை நிரந்தரமாய் உங்களை சுதந்திரத்துக்குள் தேவன் அழைத்து வந்து விட்டார். கம் ஆன், இதான பார்த்து கொண்டிருக்க. நீ யாராயும் இருக்கலாம், எவ்வளாயும் இருக்கலாம், எந்த சரிப்புல விட்டவளாயும் இருக்கலாம், உலகம் என்னத்தையும் சொல்லியிருக்கலாம். ஜேசு கிறிஸ்து உனக்காக மரித்தார், உனக்காக அவர் செய்து முடித்த அந்த ரிடம்ஷன், அந்த ஒர்க் வந்து தன் சொந்த ரத்தத்தால். திருப்பி வாசிக்கிறேன், but his own blood having found and secured a complete redemption, சொல்லுங்க, a complete redemption, பரிபூரணமான மீட்பை அவர் உங்களுக்கும் எனக்கும் தன்னுடைய சொந்த ரத்தத்தினால் உண்டு பண்ணி விட்டார். சொல்லுங்க ஆமேன், ஆமேன். இதுக்குள் நீங்கள் இப்பொழுது வந்து விட்டீர்கள். இதை கண்ணை மூடிக்கொண்டு வேறு ஒன்றையும் கவனிக்காமல் இந்த வசனம்தான் நான், இந்த வசனம்தான் தேவனோடு பேசுகிறார், நான் இப்படியாக மாற்றப்பட்டு விட்டேன் என்று நீங்கள் உறுதியாக அறுதியாக நிற்பீர்களானால் மகா பரிசுத்த தலத்தில் நின்று கொண்டு, அதான் ஜெயிச்சு சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், பிதா என்னிலும் நான் அவரிடம் இருக்கிறோம். அவர் உலகத்திலாம் வாழ்ந்தார், அது அவருடைய சிந்தை, தானும் பிதாவும் இப்படியாக இருக்கிறோம் என்பதைத்தான் அவருடைய சிந்தையிலே வைத்துக்கொண்டே இருந்தார். சொல்லுங்க ஆமேன். நாங்களும் அப்படித்தான், நாங்கள் பூமியிலாம் இருக்கிறோம், சாதாரண மனுஷரை போல இருக்கிறோம். ஆனால் இந்த இந்த டபனக்கள், இந்த பலிபீடத்தை, இந்த தேவனையே, தேவனையே சுமக்கிற ஆலயமாய் நீங்களும் நானும் மாறிவிட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கம் ஆன், திஸ் இஸ் கால்ட் கிறிஸ்டியானிட்டி. அதை விட்டுட்டு நீ அது செய்தியா இது செய்தியா பார்க்காதீர்கள், இதை கவனிங்கள். இப்படியாக மாற்றப்பட்டு விட்டீர்கள். ஹல்லேலூயா. கம் ஆன், இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் சதா காலங்களும் ஜீவிக்கிற நீங்கள் ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த மகனை நான் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி அன்பின் குமாரிய ராஜ்யத்துக்கு இப்பொழுதே உட்படுத்துகிறேன். அது அப்படியாகும். என்னது? பூமியில நான் இருக்கிறபடியாலே, பூமியில நான் சொல்லுகிற வார்த்தை, ஜேசுவின் நாமத்தினாலே இந்த சிந்தை உடையவனாக நான் சொல்லுகிற வார்த்தை நிச்சயமாய் 100%க்கு 100% அது நிறைவேற்றதா இருக்கிறது. எல்லா பிசாசின் கட்டுக்கள் அதிகாரங்களை நான் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி இந்த மகனை இந்த மகளை நான் விடுவிக்கிறேன். இந்த மகனுக்கு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறேன். வறுமை, இல்லாமை, கஷ்டம், கவலை, நோய், நொடிகள் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போவதாக. ஏனென்றால் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே உட்கார்ந்திருக்கிற நான் சொல்லுகிறேன், நான் சொன்னபடியே ஆகும் என்று என் கர்த்தர், என் மாஸ்டர், என் பிரதர், என் ஆண்டவர் ஜேசு கிறிஸ்து எனக்கு தந்திருக்கிறார் இந்த அதிகாரத்தை. ஆமே. திருப்பி எவ்ரேயர் 9 போ. தேங்க்யூ. ஸோ பிளீஸ் இதை வாசிங்கள். சும்மா பழைய ஏற்பாடில் போய் எல்லாம் கிண்டி கொண்டு அப்படி நடக்கிறது சரியா பிரதர், பண்டிரச்சு சாப்பிட்றது சரியா பிரதர், வேட்டி கட்டுறது சரியா பிரதர். இனி இந்த பேத்தனமான முடிஞ்சு போன அந்த இதுகளை பற்றி யோசிக்காமல் கிறிஸ்து ஜேசு கூடாக புதிதும் ஜீவனுமான புதிய சிருஷ்டிப்பான உனக்கு என்னென்ன வந்தாயிற்று என்பதை ஒரு லிஸ்ட் எழுதுங்க. அவர் உங்களை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார், உன்னதங்களிலே பிதாவோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். 2 டேக், அவர் கிறிஸ்துவ மரித்தோ தெளிப்பின் அதே ஆவியானவர், அதே வல்லமை உள்ளவர், எனக்குள் சதா காலங்களும் இருக்கும்படிக்கு என்னை புதிய சிருஷ்டிப்பாக சிருஷ்டித்திருக்கிறார். ஜஸ்டிக் ஒவ்வொரு விதத்தையும் டிக் பண்ணி கொண்டு வந்து பார்த்தீங்க என்றால் நீங்களும் கிறிஸ்துவம் ஒன்றாக இருப்பதை காண்பீர்கள். ஆவிக்குரிய பிரகாரமாக இதுக்குத்தான் இயேசு வந்தார். அல்லேலூயா. இல்லாட்டி ஒரு பக்த கோடிகளை, அது ஒரு குரூப் ஆஃப் ரிலிஜியஸ் சங்கங்களை உருவாக்க வரவில்லை. தேவ பிள்ளைகளாக தேவனைப் போலவே இருக்கும்படிக்கு உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது நீங்களுடைய மகனாய் மகளாய் சதா காலங்களும் ஜீவித்திருக்கும்படிக்கு, மரணமே இல்லாமல் நித்திய ஜீவனை உடையவர்களாக இருக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து வந்து உங்களுக்கும் எனக்கும் செய்து முடித்து விட்டார். இந்த நிலையில இருக்கிற உங்களுக்கு ஒரு காய்ச்சல் ஒரு பிரச்சனையே, கேன்சர் ஒரு பிரச்சனையே, காசு இல்லாமல் வறுமை ஒரு பிரச்சனையே, கமோன், இந்த உயர்வான இடத்துல இருக்கிறீர்கள். இந்த உயர்வான இடத்தில் உள்ள தன்மைகளை ஆளுகை செய்வதன் மூலம், ராஜரீக ஆசிரியனாக ஆளுகை செய்வதன் மூலம் இந்த பூமியிலே உருவாக்க வல்லவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமேன். அப்படியே வந்து 14:9-14,
நித்திய ஆவியினாலே, இயேசு கிறிஸ்து நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். செருப்போட வரலாமா, வெள்ளை ஷர்ட்டோடான் வரணுமா, டை கட்டணுமா, தலை பின்னுக்கு வெட்டி விற்கணுமா, அல்லது தோடு குத்தக்கூடாதா, குத்தலாமா, இப்படி இந்த செத்த கிரியைகளில் கவனிக்காதீங்களோ. என்ன சொல்றார், நீங்கள் மனச்சாட்சியா பெர்ஃபெக்டாக ரிலாக்ஸாக இந்த வார்த்தை என்னை தகுதிப்படுத்தியிருக்கிறது, இந்த வார்த்தை என்னை கிறிஸ்துவை போலவே மாற்றியிருக்கிறது, அதனால் நான் எந்த குற்ற மனச்சாட்சியும் இல்லாமல் தேவனுடைய சமூகத்தில் நிற்பேன். இதான பண்ணிலை. நித்திய ஆவியினாலே, ஜெயசு கிறிஸ்து செய்து முடிச்சது கூட மரியாதை கொடுங்கள். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த எபிரேயர் 9:14, நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு. ஹல்லேலூயா. உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரிகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து, அவற்றை மரணத்துக்கு ஒரு தாற்பயம் உண்டு, ஒரு ரிசல்ட்ஸ் உண்டு. He was dead for you, man. அதுக்கு ஒரு பக்க விளைவு உண்டு, அதுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் உண்டு. என்ன? ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து, அவர் மரணமடைந்தார். ஸோ முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமத்துக்கான தண்டனையும் பலியும் செலுத்தப்பட்டாயிற்று. சொல்லுங்க ஆமேன், ஆமேன், பிக் ஆமேன். ஏனென்றால் நீங்கள் செய்த பாவங்களையும் அக்கிரமங்களையும் இப்பவும் கணக்கு வச்சார் ராசா. நீங்கள் துளைஞ்சான் வா, தலையில கல்லு விட கேட்டுக்கொள்ள வேணும், வாய் நோட்டன்னு கேட்கலாது, எனக்கே இப்படி நடந்திருக்கு கேளாண்டா, நீ செய்யாலும் உன் அப்பர் அப்பாட காலத்தில் நடந்த பாவ சாபம் உன்னை கலைக்கு. ஆனால் ஜேசு கிறிஸ்து மரணம் அடைந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை அறியும் பொழுது உங்களோட வாழ்க்கை சமாதானமும் சந்தோஷமும் விடுதலையும் தேவனை போலவே தேவனுடைய மகனாய் பிறந்தவனுக்கு உண்டான அத்தனை சிலாக்கியம் நிறைந்த வாழ்க்கையை வாழுவீர்கள். ஜேசுவின் மரணத்தை அறிந்து கொள்ளுங்கள். அதான், ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இவை அவன் நடந்தாயிட்டப்பா. இதுதான் கதை கதையாம் காரணமாக வேண்டு. இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு வர போறாராம், இவர் வந்து உங்களுக்கு செய்வாராம் வேண்டு. நான் உங்களுக்கு குறி சொல்லல, நான் உங்களுக்கு நடந்து முடிஞ்சதை இப்ப கரண்ட் அவர் ரியாலிட்டியில உனக்கு என்ன உண்டான என்பவற்றை காட்டுகிறேன். என் பிரியமான மகனே மகளே, நீ காவல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ கேட்கக்கூடிய வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு உண்டான இந்த சுதந்திரத்தை, இந்த இன்ஹெரிட்டன்ஸை அறிந்துகொள், அறிந்துகொள், அறிந்துகொள். இந்த மெசேஜை திருப்பி பார், வசனத்துக்கூடாக பார். எபிரேயர் 9:15, ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து, தேங்க்யூ, அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தராயிருக்கிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் பாருங்க, ஏனென்றால் பியூட்டிஃபுல், ஐ மீன் பவுல் வந்து பிரில்லியன்ட் லோயர், எல்லாம் ஒரு லொஜிக்கலாக கொண்டு வரார். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ, டெஸ்டேட்டர், எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசன அந்த சாதனத்தை எழுதினவருடைய மரணமும் உண்டாக வேண்டும். இப்போ என்னுடைய சொத்துப்பத்து எல்லாம் என் பிள்ளைகளுக்கு முழுமையாக போய் சேர வேண்டும் என்றால் நான் மரிக்க வேண்டும். என்னுடைய சொத்து என்றால் அப்போ தான் நான் எழுதின வில், நான் எழுதின எஸ் வில் வந்து லைஃபாக வரும். உயில் உயிர் கொள்ளும், நான் உயிர் விட்டார், நல்ல தமிழ். என்னுடைய உயில், நான் எழுதி என் பிள்ளைகளுக்கு எழுதின சொத்துப்பத்து அவர்கள் கை வைத்து எடுத்து செலவழிக்கக்கூடிய நிலையில் வரும் எப்போ என்றால் நான் மரணித்தார். அப்போதான் வில் வில் பிகம் அன் ஆக்டிவ் லைவ்னு சொல்லுவார்கள். ஆனால் ஜேசு கிறிஸ்து உங்களுக்குமே ஆகம எழுதி வச்ச அந்த வில் எப்போ ஆக்டிவேட் பண்ணப்பட்டது, அவர் மரித்தார். சொல்லுங்க ஆமே, அதான் சொல்லுது. எப்படி எனில் எங்கே மரண சாதனம் உண்டோ அங்கே அந்த சாதனத்தை எழுதினவருடைய மரணமும் உண்டாக வேண்டும். ஜேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காக மரித்தார். ஸோ அந்த வில் எங்களுக்கு ஆக்டிவாக இருக்கிறது, அந்த அந்த உயிர் நாங்கள் கை வைத்து எடுத்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழக்கூடிய நிலையில வந்துவிட்டோம். சொல்லுங்க ஆமீன். திருப்பி வாசிக்கிறேன், இதை அறிஞ்சு கொள்ளுங்க. கமான், இதில் பியூட்டிஃபுல் பைபிள் வசனம், சும்மா எழுதே இல்லை, என்ன லோஜிக் தான். என்ன, அவர் மரித்தார், அதால் அவருடைய எல்லா சொத்து பத்துக்கும் நீ சொந்தக்காரனாகி விட்டார்.
ஏனென்றால் எங்கே மரண சாதனம் உண்டோ அங்கே அந்த சாதனத்தை எழுதினவருடைய மரணமும் உண்டாக வேண்டும். அப்படியெனில் மரணம் உண்டான பின்பே மரண சாதனம் உறுதிப்படுத்தப்படும். ஏதாவது சொல்றேன், உயிர் எழுதினவன் செத்தாத்தான், மரித்தாத்தான் அந்த உயிருக்கு உயிர் உண்டாகும். யூ கேன் யூஸ் இட். அதுபோல ஓகே, எப்படியெனில் மரணம் உண்டான பின்பே மரண சாதனமும் உறுதிப்படும், அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்தார் என்றால் நாங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனபடியால் அவர் எங்களுக்காக மரித்தார். கம் ஆன், நவ் யூ ஹாவ் இட். அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் இரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. எப்படியெனில் மோசே நியாய பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவர்களின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசாப்போடும் எடுத்து புத்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லோர் மேலும் தெளித்து தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையும் ரத்தம் இதுவே என்று சொன்னான். பழைய உடன்படிக்கையில இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பணிமூட்டுகள் மேலும் இரத்தத்தை தெளித்தான். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்தல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. முந்தி ஒரு டூப்ளிகேட் தான் கொடுத்து கொண்டு வந்தோம். மனுஷன் ரத்தம் சிந்த பண்ணிய இடத்துல ஆடு மாடு என்ற ரத்தத்தை கொடுத்தோம். அதால நியாய பிரமாணம் பாவங்களை முற்று முழுதாக கழுவவில்லை. ஒரு டெம்பரரி மெஷர்மெண்டா இருந்தது. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவர்களுக்கு சாயலானவர்கள் இப்படிப்பட்ட பலிகளாலே சுத்தி வரிக்கப்பட வேண்டியிருந்தது. பரலோகத்தில் உள்ளவர்களோ இவர்களிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்தி அரிக்கப்பட வேண்டியதாமே. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் பரலோகத்தில் உள்ள இந்த மனுஷன் விட்ட பிளவாரங்கோ பரலோகத்தையும் தீட்டுப்படுத்திச்சான். அந்த பரலோகத்தில் உள்ள ரத்தத்தையும் பரலோகத்தில் உள்ள தீட்டையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் முழுமையாக பூலோகத்தில் மாத்திரமல்ல பரலோகத்தில் உள்ள எல்லா தீட்டுகளையும் பாவங்களையும் பாவ சாயல்களையும் அவருடைய ரத்தம் பரிபூர்ணமாய் சுத்திகரித்தது. ஹல்லேலூயா. இப்ப விளங்குது, இயேசு உங்களுக்காக செய்து முடித்தது மகா பிரியது. இப்பம் நியாய பிரமாணத்துக்கூடாக ஆடு மாட்டு வெள்ளாட்டுக்களான ரத்தத்துக்கேற்ற ஞானத்தோடு பேசுவீர்களானால் யூ ஆர் மிஸ்ஸிங் அ பிக் யூ ஆர் மிஸ்ஸிங் அந்த ரிடம்ஷன், அந்த மீட்பை இழந்து போறீர்கள். அப்படியே வந்து 9:24, அந்தப்படி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரதியட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். பிரதான ஆசாரியன் அந்நிய இரத்தத்தோடு வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேகம் தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை, அடிக்கடி வளர்ந்து போகவில்லை. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது கொண்டு அவர் அநேகம் தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே. அப்படி அல்ல, கவனிச்சுக்கொள்ளுங்க, அப்படி அல்ல. அவர் தம்மைத்தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கபடியே கிறிஸ்துவம் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரு தரம் பலியிடப்பட்டு பார்த்துக்கொண்டு அத்தனை பேருக்கும் இது வாசிக்க கொஞ்சம் ஹெவியா இருக்கும். பட் இந்த சாராம்சம் என்னென்றால் நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. நீங்கள் உங்களோட பாவத்துக்கான பலியை நீங்கள் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்காக உங்களோட பரம்பரையில என்ன பாவ சாபத்துக்கான எல்லா வித பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலியிடப்பட்டதுனாலே உங்களை பாவத்தை கழுவினவராக கழுவப்பட்டவர்களாக மாத்திரம் உங்களை உருவாக்கவில்லை. உங்களை கொண்டு போய் ஓகே மகா பரிசுத்த தலத்தில் தேவனோடு பிதாவோடு சிருஷ்டி கர்த்தரோடு உங்களை ஒன்றாக்கி இருக்கிறார். இந்த அளவு வல்லமை இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தினாலும் தான் சிந்திய ரத்தத்தினாலும் உங்களுக்கு எனக்கும் இவை யாவும் கிடைத்த பரிசு, இவை யாவும் எங்களுக்கு கிடைத்த சிலாக்கியம், இவை யாவும் எங்களுக்கு உண்டான ஆசீர்வாதம். சொல்லுங்க ஆமேன். இதுதான் கிருபை. பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரிச்சு கிடந்த என்னையும் உங்களையும் அவர் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே மகா பரிசுத்த தலத்தில் உங்களையும் என்னையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். சொல்லுங்க ஆமேன். இருக்கிற இடம் எங்கேன்னு தெரிஞ்சால் நீங்கள் ஆளுங்க செய்வீர்கள். நீங்கள் அமெரிக்கன் பிரசிடென்ட் அந்த சீட்டில் இருந்தீங்க என்றால் அந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் உள்ள அத்தனை அதிகாரத்தையும் நீங்கள் செலுத்துவீர்கள். உங்களுக்கு அறிந்தார் என்று அறிந்து கொண்டீர்கள். மகா பரிசுத்தலத்தில் கிறிஸ்துவானவர் சாமே புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணி ஆர் உண்டு பண்ணினது உங்களுக்கு எனக்கும். சொல்லுங்க ஆமே. எங்களை அங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் ராஜரீக ஆசாரியனாக உட்கார்ந்திருக்கிறீர்களே, உட்கார்ந்திருந்து ஆளுக செய்யும்படிக்கு தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். நீங்கள் சொன்னபடியாகும், கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. ராஜாவின் வார்த்தையிலே அங்கே வல்லமை உண்டு என்று எழுதியிருக்கிறதே, அந்த அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
இந்த நிலைக்கு வந்து விட்டீர்கள். இந்த நிலைக்கு வந்ததுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த நிலையிலே இருந்து அன்பிலே ஆளுக செய்யுங்கள். அதுதான் கிறிஸ்டியானிட்டி. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்கள், நீயும் மகா பரிசுத்த தலத்தில் இயேசு கிறிஸ்து புதிதும் ஜீவனுமான உண்டு பண்ண மார்க்கத்தின் வழியாக வந்து சேர்ந்தாய் என் சகோதரியே சகோதரனே, அதுபோலவே நானும் இருக்கிறேன். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து நீ எனக்கு நாளைக்கு துரோகம் செய்வாய், உன்னை உன்னை கண்ணில் மஞ்சள் இருக்கு, அதில் நீ கள்ளன் முன்னி சொல்லுவாங்க ஊரில், வாக்கு கண்ணண்டா அவன் கள்ளன் என்று சும்மா பச்ச போய் வெளிப்பிரகாரமாய் பார்த்து அவன் இவனை ஜட்ஜ் பண்ணாதீர்கள். அல்லது உங்களுக்கு நடந்த அனுபவங்களை வச்சுக்கொண்டு மற்றவனை ஜட்ஜ் பண்ணாதீர்கள். தேவ அனுபவம் கிறிஸ்து வந்து செய்து முடித்ததன் நிமித்தம் ஒவ்வொரு மனுஷனையும் பார்க்கும் பொழுதும் ஜேசு கிறிஸ்துவை அன்றி, சிலுவையில் அறையப்பட்ட அவரை அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்தேன். இந்த தீர்மானத்தை எடுங்கள். நான் சொல்லுகிறேன், எல்லா விதத்திலும் நீங்கள் பல்கி பெறுவீர்கள், சபை வளரும். அப்படிதான் இந்த இந்த இங்கிலாந்து பட்டணம், இங்கிலாந்து நாடு உலகம் முழுக்க சுவிசேஷத்தை எடுத்து சென்றது. பழைய ஆக்கள் இந்த அந்த கமான் நான் ஐ திங்க் 2017 பிப்ரவரி அப்படி நான் ஸ்ரீலங்கா போயிருந்தேன். போய் எங்கடை நான் ஹார்டி காலேஜில் படித்தேன், ஹார்டி காலேஜில் போய் அந்த லைப்ரரியில் போய் பழைய தியோலஜி என்றது கிளை பைபிள் முந்தியெல்லாம் நான் இந்த பக்கமே போனேன் ஹார்டியில் படிக்கல, அந்த லைப்ரரியில் போய் ஒரு பழைய ஒரு ஒரு இங்கிலீஷ்காரன் எழுதின சேர்மன் புத்தகங்கள், இந்த ப்ரீச்சிங் புத்தகத்தை எடுத்தேன். அது நினைக்கிறேன் ஒரு 300-350 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் அந்த வீடியோவில் எடுத்திருக்கேன். அந்த அந்த பேப்பர்ஸ் எல்லாம் அந்த தொட உதிர் இருந்து விழுது. அதை தட்டி கொண்டு போனேன்னப்பா, இங்கிலாந்துலேருந்து வந்த ஒரு ஒரு ப்ரீச்சர் வந்து எழுதின ஒரு சேர்மன் உண்டு கிருபையை பற்றி. அந்த காலத்திலேயே ஜேசு கிறிஸ்துவோட கிருபையை பற்றி எழுதியிருக்காங்க, 300 வருஷம் இருக்கும் அந்த புத்தகம். அதை பாடிக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதாலான அவங்க உலகத்தை கலக்கினாங்க, உலகம் முழுக்க கிறிஸ்டியானிட்டியை பரப்பினாங்க. ஏனென்றால் ஜேசு கிறிஸ்துவை அன்றி, சிறுவில் அடிக்கப்பட்ட அவரை அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்தார்கள். இங்கிலாந்தில் இருந்து வந்து அங்கே அப்போ அந்த நேரம் ஸ்ரீலங்கா என்ன என்ன ப்ரீமிட்டிவாக இருந்திருக்கும். அங்கே வந்து ஒரு ஒரு ஒழுங்கான உடுப்பு கூடி போட தெரியாமல் காட்டுவாசிகளாய் ரொம்ப பிரிமிட்டிவாக இருந்தவங்களுக்கு இவங்கள் வந்து அவங்களை பார்க்கும் பொழுது ஜேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் அவர்களுக்குள் காணாதிருக்க தீர்மானித்தார்கள். அதனால் தான் அந்த மிஷனரிஸ், அந்த மிஷனரிஸுக்கு கூடாக இலங்கை தேசத்தில் பல யூனோ நன்மையான காரியங்கள் உண்டாயிற்று. அப்போ இன்னொருவனை பார்க்கும் பொழுது அதுவனையாக இருக்கலாம், ஆப்பிரிக்கன் காட்டில் உடுப்பில்லாதனாக இருக்கலாம், எந்த மனுஷனையும் ஜேசுக்கு திருப்பி வாசிக்கிறேன் பாருங்க, 1 Corinthians 10:2. இதுதான் கூட சிந்தியா இருக்கட்டும், ஜேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன். திஸ் இஸ் அ டிசிஷன். இன்றையிலிருந்து முடிவெடுங்கள். உங்களை சுற்றி இருக்கிற பார்க்க அத்தனை பேரையும் ஜேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் அவர்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானியுங்கள். ஆமே. இந்த சிந்தையுடையவர்களாக இருந்தால் நீங்கள் கிறிஸ்துவை போலவே இருக்கிறீர்கள். யோசிச்சு பாருங்க, கிறிஸ்து இந்த பார்வையிலே நாங்கள் எப்படியும் சில்லறத்தனமாக இருப்போம், அவர் அப்படி பார்க்கல, அவர்களுக்குள் தன்னை கண்டார். நீங்களும் நானும் அதை போல மற்றவர்களுக்குள் கிறிஸ்துவை காண்கள். அதுவும் குறிப்பாக போனகேன் கிறிஸ்டியன் உங்களோட சபையில் பக்கத்தில் இருக்கிறானப்பா, அவனுக்குள் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை காணவில்லை என்றால், அதுவும் பாஸ்டரை, அதுவும் பெரிய பாஸ்டரை காணவில்லை என்றால் என்ன அறிவு, என்ன பரிதாபம், எப்படிப்பட்ட வஞ்சத்தில் விழுந்து போயிருக்கிறாங்க. ஆமே. அப்படிப்பட்டவர்களெல்லாம் இந்த சத்தியம் அவர்களையும் விடுதலை பண்ணணும். ஜேசுவின் நாமத்தினாலே இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் பார்க்கும் பொழுது ஜேசு கிறிஸ்துவை, கிறிஸ்து ஜேசுவை, சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் அவர்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானிப்போம். ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை, உங்களுக்கும் எனக்கும் உண்டாயிற்று. இந்த சிந்தையை தரித்து கொண்டிருக்கிறோம். ஆமே. ப்ரே பண்ணோமா? அன்பின் தகப்பனே, இதை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேரும் மீதும் ஜேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட உண்மையை அன்றி வேறொன்றையும் அவர்களுக்குள்ளே அறியாதிருக்க நாங்கள் தீர்மானிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லோரையும் ரட்சிப்பதும், எல்லோருக்கும் தேவாவியை கொடுப்பதும், எல்லோரும் தேவ வசனத்தினால் நிரம்பப்பட வேண்டும் என்பதும் தேவனுடைய சித்தத்தை அறிந்திருக்கிறோம். அந்த சித்தத்தின்படியே இயேசுவின் நாமத்தினாலே இதை பார்க்க போற, எத்தனை வருஷங்களுக்கு பிறகும் பார்க்க போற மக்கள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையினால் ஆவியானவரின் வல்லமையினால் தொடப்படுவார்களாக, சுகம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, பிசாசின் கட்டுக்கள் அவிழ்ந்து ஓடுவதாக, பிசாசுகள் இவர்களை விட்டு ஓடுவார்களாக,
சந்தோஷத்தை, சமாதானத்தை, விடுதலையை, சிரிப்பின் சத்தத்தை, செழிப்பை கையிட்டு செய்யும் வேலைகளில் ஆசீர்வாதத்தை நசிரனாக இயேசுவின் நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்க அத்தனை பேர் மீதும் நான் சொல்லுகிறேன். அப்படியே உண்டாவதாக என்று கட்டளையிடுகிறேன். உமக்கு நன்றி அப்பா. இப்படியாக இந்த ஜனங்களை முற்குறித்து அழைத்து நீதிமானாக்கி இவர்களை மகிமைப்படுத்தினதுக்காக உமக்கு நன்றி. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, கமான், நீங்கள் மிகவும் விலையேற பெற்றவர்கள் என்ற வசனம் சொல்லுது. உங்களுக்குள் இயேசு கிறிஸ்துவை அல்ல, இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொன்றும் உங்களுக்குள் இருக்கிறது என்று நான் காணவில்லை. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போலவே இப்பொழுதும் எப்பொழுதும் இருக்கிறீர்கள் என்று வேத வசனம் உங்களை பார்த்து சொல்லுகிறது. ஒன்றே ஒன்றுதான், நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். When you are born again, this is your reality. This is your true picture. Amen. So be blessed. இன்னொரு கிருபை நேரம். இன்றைக்கு இரவு 8:30 to 10:30 மோடர்ன் பேப்டிஸ்ட் சர்ச்சில் லண்டனில் நீ மோடர்ன் விம்மிடன் கிட்ட உள்ள ஆட்கள் யாரும் இருந்தால் நீங்கள் வரலாம். வந்து இந்த வசனத்தோடு எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். இந்த வேத வசனம் உங்களை ஊன்றக்கட்டும், பரிசுத்த வாங்கெடுத்து உண்டாயிருக்கிற சுதந்திரத்தில் உங்களை பங்கடைய வைக்கும். இந்த கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களும், சுகம், சமாதானம், நீடித்தாயுள், வெற்றிகர வாழ்க்கை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பெற்றுக்கொள்ள அந்த பைபிள் ஸ்டடிஸ் உங்களுக்கு உதவி செய்யும். ஆமென். ஸோ தயவு செய்து வாருங்கள். 8:30 to 10:30 மோடர்ன் பேப்டிஸ்ட் சர்ச் மோடர்ன். தேவையில்லை, நீங்கள் மெசஞ்சர் கூடாக என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் அந்த அட்ரஸ்களை அனுப்பி வைப்பேன். ஸோ ப்ளீஸ் கம். ஜேசுவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ. பாய்.